லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் ஃபாசில் ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வெற்றியன் வெற்றி நடை போடுகிறது. நாளை சென்னைக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட், வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இரவு அதிகாலை நேரங்களில் மழை பொழிவு அதிகமாக இருக்கும், வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். பெரம்பலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு, டெல்டா கடலோர மாவட்டங்களுக்கு 16ஆம் தேதி ரெட் அலர்ட். கனமழை எச்சரிக்கையால் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கனமழை தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம், தமிழ்நாடு அரசு வழங்கும் தகவல்களை பின்பற்றுமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆய்வு, வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் தமிழக அரசு தீவிரம். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மின்சாரத்துறை அதிகாரிகள் ஆயுத்தம், சமூக வலைதளங்களில் புகார் அளிப்பவர்கள் மின் இணைப்பு எண்ணுடன் தகவல் அளிக்க அறிவுரை. கனமழையை ஒட்டி 18ஆம் தேதி வரை வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம், ஐடி ஊழியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஐடி ஊழியர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க ஐடி நிறுவனங்கள் மறுப்பு, மெட்ரோ ரயில் பணிகள் நடப்பதால் வீட்டிலிருந்து பணி வழங்குவதில் சிக்கல் என தகவல். கனமழை எதிரொலியாக சென்னையில் கூடுதல் மெட்ரோ ரயில்கள் இயக்க நடவடிக்கை, வண்ணாரப்பேட்டை ஆலந்தூர் இடையே 3 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில் இயக்க முடிவு. சென்னையில் கடந்த ஆண்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 180 பகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு, சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 43 இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தல். சென்னை வேளச்சேரி மேம்பாலத்தில் வாகனங்களை நிறுத்த வரும் வாகன உரிமையாளர்கள், பருவமழை வெள்ளத்தில் இருந்து வாகனங்களை பாதுகாக்க நடவடிக்கை. கனமழையால் வேகமாக நிரம்பி வரும் பேச்சுப்பாறை அணை, கோதையார் தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வெற்றி விளம்பரங்கள் மூலம் பெருமை சேர்க்கும் வேலையை கைவிட வேண்டும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை காக்க வேண்டும் என முதலமைச்சருக்கு இபிஎஸ் வலியுறுத்தல். கனமழை எதிரொலியாக புதுச்சேரியில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. நிபந்தனைகள் விதித்து தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை மத்திய அரசு நிறுத்திவிடக்கூடாது, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தல். பாஜக தாவேக மாநாட்டுக்கு 21 கேள்விகள் கேட்கும் காவல்துறை, திமுக மாநாட்டுக்கு கேள்வி கேட்பது இல்லை ஏன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை குறைக்க கோரி தமிழகத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி, மனுவை கேரள அமைப்பு வாபஸ் பெற்றதை அடுத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. கோவை பாரதியார் பல்கலைக்கழக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கோரிக்கை, பட்டமளிப்பு விழாவின் போது ஆளுநரிடம் மனு அளித்த பட்டதாரி. கூலிப் பாக்கெட்டுகளில் மண்டை ஓட்டுடன் கூடிய அபாய சின்னத்தை ஏன் அச்சிடவில்லை,
தயாரிப்பு நிறுவனங்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவை சேர்ந்த 3 பேருக்கு அறிவிப்பு. சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன், டாரன் ஆகியோர் விருதை பெறுகின்றனர்.